गुड मॉर्निंग फ्रेंड्स नम्म इन्नैक्कु एन्ना ब्रेकफास्ट अप्पडिनु पार्त्तींग अप्पडिना सुंडल कुळम्बु वंदु सेय्यलान्नु इरुक्केन अदुक्कु वंदु सुंडल वंदु नैट्टे वंदु ऊर वच्चिट्टेन इप्पो अदै वंदु वेंगायम एल्लाम पोट्टु आट्टि नम्म कुळम्बु सेय्य पोरेन इदुल पार्त्तींग अप्पडिना तैर इदु वंदु इड्ली मावु दोसै मावल एडुत्तु वच्चिरुक्केन पूंडु रेंडु पल् वंदु तोळिच्चु वच्चिरुक्केन इप्पो नम्म कुळम्बुक्कु वंदु वणक्किरलाम फर्स्ट वंदे वेंगाय वनकरदुक्कु कोंजमा वंदे एन्नै ऊत्तिकोंगा ना वंदे कल्लेन्नै दा सेर्त्तु सेय्यिरेन इंद कल्लेन्नै वंदे नल्ला कायट्टुम पार्त्तींग अप्पडिना एन्नै वंदे नल्ला काञ्जिरुच्चु इदुल वंदे वेंगाय वंदे तोळिच्चु वच्चिरुक्केन इदै सेर्त्तुक्कलाम इदु कूड अंद रेंडु पल் பூண்டு अदपोग रे तेतक्रेन चिना सईस रे तक सेतक तक ना वाश् पड़े ना वो ड्रैय वो तुड़ अद सेको इन एलवन एल सेती अब वो नम्बर तेरी वो ना वदकल फर्स्ट इतकू वो नाल मिग वो सेतक्रेन सेती ना वो वदकल और रे नि தக்காளி வந்து நம்ம இப்படி போட்டு வணக்கறதுல வெங்காய வணங்கிறதுக்குள்ள தக்காளி வந்து நல்லாவே வந்து வதங்கிரும் இது வந்து ஒரு 2 நிமிஷம் அப்படியே வந்து வதக்கிட்டு அதுக்கு அப்புறம் கல்ல பருப்புலாம் சேர்த்துக்கலாம் இப்போ பாத்தீங்க அப்படினா ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா வதங்கிருச்சு இதுல கொஞ்சமா வந்து கடல பருப்பு சேர்த்துக்கறேன் அதே போல கொஞ்சமா வந்து கொத்தமல்லி சேர்த்துக்கறேன் இப்போ கொஞ்சமா சீரகம் இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ வந்து நல்லா வந்து வதக்கலாம் அதுக்கு 1-2 நிமிஷம் வந்து இது வந்து நல்லா வந்து வதக்கிக்கலாம் இது கூட வந்து ஒரு சின்ன பீஸ் வந்து நான் வந்து புளி சேர்த்துக்கறேன் இது சேக்ல இது சேக்காட்டி கூட பரவால்ல பட் புளி சேர்த்தா வந்து லைட்டா வந்து நமக்கு டேஸ்ட் மாதிரி சூப்பரா இருக்கும் இது சேக்கணும்ங்கற கம்பல்சரி வந்து கிடையாது இது வதங்கிட்டு இருக்க கேப்ல கொஞ்சமா வந்து கருவாப்புள சேர்த்துக்கறேன் இது வந்து நல்லா வந்து வதங்கட்டும் வதங்கி வெங்காயம் வந்து வதங்கிட்டு இருக்க கேப்ல நாம வந்து சுண்டல் வேக வைக்க போறோம் இப்போ பாத்தீங்க அப்படினா சுண்டல் வந்து ரெண்டு டைம் நான் தண்ணி ஊத்தி நல்லா வாஷ் பண்ணிட்டேன் இது கூட கொஞ்சமா வந்து உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமா வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க இத சேர்த்துட்டு ஒரு 4 விசில் கிட்ட விட்டு எடுக்க போறோம் இங்க பாத்தீங்க அப்படினா ஃபுல்லா எல்லாமே வந்து நல்லா வந்து வதங்கிருச்சு அதாவது தக்காளி வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா வதங்கனதுக்கு அப்புறமா லாஸ்ட் என்னென்ன சேர்க்க போறோம் அப்படிን பாத்தீங்கனா கொஞ்சமா வந்து சோம்பு ரொம்ப அதிகமா சேர்த்திரவேண்டாம் கொஞ்சமா சோம்பு கொஞ்சமா வந்து பொட்டுக்கடலை அதுக்கு அப்புறம் லாஸ்ட் கொஞ்சமா வந்து தேங்காய் துருவல் சேர்த்துக்கறேன் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு லைட்டா வந்து மீடியம் फ्लेம்ல வெச்சு ஒரு 1 நிமிஷம் mix பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம் இப்போ பாத்தீங்க அப்படினா இது வந்து நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் இதல லாஸ்ட் அண்ட் ஃபைனலா என்ன சேர்க்கலாம் அப்படினா கொஞ்சமா உப்பு கொஞ்சமா வந்து மஞ்சள்தூள் இது வந்து வெங்காய சூடா இருக்கும்போது நீங்க வந்து இந்த ரெண்டை போட்டு mix பண்ணி வெச்சிருங்க இது ஆறனதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சு தாளிச்ச வந்து வேளம் முடிஞ்சிச்சு இத வந்து நான் ஆறனதுக்கு அப்புறம் அரைச்சிட்டு எப்படி தாளிக்கணும்ங்கறத காமிக்கிறேன் வெங்காயம் ஆறனதுக்கு அப்புறம் நான் வந்து நல்லா அரைச்சு எடுத்துட்டேன் இங்க பாத்தீங்கன்னா வெங்காயம் தோளிச்சு வச்சிருக்கேன் எதுக்கு அப்படினா இது வந்து ரொம்ப சின்னதா வந்து ஒரு பெரிய வெங்காயம் அரைஞ்சு வச்சிருக்கேன் இது வந்து
குழம்பு தாளிக்கிறதுக்கு இது வந்து ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடி அரைஞ்சு வச்சிருக்கு. இது வந்து தயிர் தாளிச்சு நான் இட்லிக்கு சாப்பிட்றதுக்கு. அது போக கொஞ்சம் வந்து தனியாக வந்து சுண்டல் எடுத்து வச்சுருக்கேன் நான் சும்மாவே சாப்பிட்றதுக்கு. அப்புறம் குழம்புக்குள்ளே போகிறதுக்கு சுண்டல். இப்போ நம்ம வந்து குழம்பை வந்து தாளிச்சிடலாம். அதுக்கு இந்த கடாயை லைட்டாக வந்து வாஷ் பண்ணிவிட்டு நம்ம தாளிக்க போகிறோம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதும் அந்த வெங்காயம் கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கிறத எடுத்து ஊற்றி அரைச்சி வச்சுருக்கிறத எடுத்து ஊற்ற போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அரைச்சதை வந்து நான் வந்து ஊற்றிட்டேன். ஊற்றிட்டு எந்த அளவுக்கு கெட்டியாக வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு. இது வந்து இப்போ நல்லா கொதிக்கட்டும். கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வந்து ஹை ஃப்ளேமில் கொதித்ததுக்கப்புறமா நம்ம இந்த சுண்டல் சேர்த்து ஒரு 3 நிமிஷம் வந்து கொதிக்க வச்சா நம்மளுக்கு குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ நம்ம அடுத்தது வந்து இட்லி ஊற்றி வச்சிடலாம். இந்த அடுப்பில் பார்த்தீங்க அப்படின்னா சுண்டல் குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு. கொதித்து நான் சுண்டலே சேர்த்துட்டேன். இது ஒரு நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் இது வந்து மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிச்சா இது வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். இங்கே வந்து இட்லியும் வெந்துட்டுருக்கு. நம்ம குழம்பு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து தயிர் தாளிச்சுக்கலாம். குழம்பு வந்து சூப்பராக வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அடுத்தது வந்து நம்ம இப்போ தயிர் தாளிக்க போகிறோம். இதுக்கு வந்து கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது வந்து இட்லி தோசைக்கெல்லாம் வந்து சூப்பராக இருக்கும். நம்ம தயிருக்குள்ளே வெங்காயமெல்லாம் போட்டு தாளித்தோம்னா எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிடுச்சு. இதில் இப்போ கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா வெங்காயம் கருவேப்பிலை மிளகாய் ஒன்று சேர்த்துக்கலாம். இதை போட்டுடலாம். இதை போட்டுட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. இது வந்து ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். அவ்வளோதான். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு தயிர் கூட மிக்ஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு தயிர் கூட மிக்ஸ் பண்ணால் வேலை முடிஞ்சது. இப்போ வந்து வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இது வந்து நல்லா வந்து ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் நான் இங்கே பார்த்தீங்கன்னா தயிர் வந்து எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக. அதை சேர்த்துட்டு வெங்காயத்தை சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து கலக்கினா வந்து வேலை முடிஞ்சிச்சு. வெங்காயம் ஆறினதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்தாச்சு, உப்பு சேர்த்தாச்சு. இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான். இது வந்து இட்லி தோசைக்கு வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் இதுக்கு வந்து பச்சை மிளகாய் சேர்த்து கூட வணக்கி கொட்டிக்கலாம். அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு வந்து இந்த ஆட்டி கச்சின குழம்பு வந்து நெஞ்சு கறிக்கும். அதனால தான் வந்து இட்லிக்கு இந்த சட்னியும் கூட வந்து சும்மா வேக வச்சு சுண்டலும் எடுத்திருக்கேன். இதுதான் இன்றைக்கி காலையில் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட். ஃபர்ஸ்ட் பிளேட் வந்து ரெடி ஆகிடுச்சு. எனக்கு பார்த்திங்க அப்படின்னா 2 இட்லி, கொஞ்சம் தயிர் தாளிச்சது, சுண்டல், அதுக்கப்புறம் நிவிக்கி 1 இட்லியும் சுண்டல் குழம்பும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நிவிஷாஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.